நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கிலீஷ் போர்ஷனில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க கிராமர் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ப்ரிபோசிஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அ ப்ரிபோசிஷன் இஸ் அ வேர்ட் தட் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் அ நாம் ஆர் அ ப்ரோனாம் டு ஷோ இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அதர் வேர்ட் இன் சென்டென்ஸ். ஸோ ப்ரிபோசிஷன் என்னன்னா, இந்த ப்ரிபோசிஷன்ன்றது வந்து ஒன்று நவுனுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா ப்ரொனவுனுக்கு முன்னாடி வந்து வர்றது தான் ப்ரிபோசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது என்னன்னா, அந்த வேர்டுக்கு என் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பற்றி சொல்றது. ஸோ பார்த்தீங்கன்னா, அபவ், அண்டர், பிசைட், அவுட் சைட், இன்சைட், ஆன் டாப் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பிட்வீன், அரவுண்ட், அப், டவுன், சீப். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் டைம். ஸோ டைம் கொடுத்து பார்க்கலாம். தீஸ் ப்ரிபோசிஷன்ஸ் ஆர் யூஸ் டு இண்டிகேட் வென் அ பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பன். தீஸ் இன்க்ளூட்ஸ் இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங், எக்ஸெட்ரா. ஸோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து இன்னைக்கு நடந்துச்சு, அன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு இந்த ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அது என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங், எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து ஒரு டைமை வந்து குறிக்கிறதுக்கு இது ப்ரிபோசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஐ எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்டடிங் இன் த மார்னிங். ஸோ வாஸ்ன்றது இன்னன்றது வந்து எங்கே என்ன டைமை குறிக்குது. இன் மார்னிங், நான் காத்தால படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷி வாஸ் பார்ன் ஆன் த of July, on enniki porananga 5th July. Okay, so on the she was born on the 5th of the July. I will reach there at 6 o'clock. At and the time vandu indicate pandrathu da vandu in the preposition, like in, on, at, since, for, during, etc. namad. Next, prepositions of place. These prepositions are used to indicate the locations and come before a noun or a pronoun. These include in, on, between, behind, under, over, near, etc. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டைம் எந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரிபோசிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ப்ரிபோசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன், ஆன், பிட்வீன், இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர், எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுற ப்ரிபோசிஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள், த கேட் இஸ் ஆன் த வால். ஸோ அது எங்கே இருக்குன்னா, ஆன் த வால், செவருக்கு மேலே இருக்கு. ஸோ அதனால ஜெனி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ். எங்கே நியர், எங்கன்னா கிட்ட, ஒர்க் பிளேஸ்க்கு கிட்ட இருக்காங்க அப்படின்ட்டு. ராஜ் இன்ஸ் இன் இன்ஸ் ரூம். ஸோ அவர் ரூமில் இருக்கார், இன் எங்கே இருக்காருன்னா ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன் போட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேசஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரிபோசிஷன் ஆஃப் மூமெண்ட். தீஸ் ப்ரிபோசிஷன்ஸ் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் அ மூமெண்ட். தீஸ் இன்க்ளூட்ஸ் டூ, இன் டூ, ஃபார்வர்ட் ட்ரூ, எக்ஸெட்ரா. அந்த மாதிரி. So I went to the bookshop, bookstore. Enga pona? To the bookstore. The swimmer jumped into the pool. Enga swimmer enga kudicha? Into pool kulla, the swimming pool kulla kudicha. The dog was coming towards him. So na yaar edhu nokki vandirukku, ivana nokki kitta vandirukku appindru mean. So next vandu pathina, since and for. So since refers to a particular point. ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு டைமை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா, அப்போ சின்ஸ் அப்படின்றது வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 5 AM அண்ட் ஐ எம் நாட் அட் இட் ஈவன் நவ். ஸோ வந்து நான் காத்தால 5 மணிலேருந்து ஒரு பர்டிகுலர் டைமை நீ மென்ஷன் பண்ணுவோம், எக்ஸாக்டாக ஒரு டைமை நீ மென்ஷன் பண்ண போனா, அப்போ நீ சின்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பில்டிங் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் சின்ஸ் ஜான்வரி. ஸோ ஜான்வரி மந்த்லேருந்து இந்த பில்டிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. ஃபார் ஃபார் ரெஃபர்ஸ் டு த டியூரேஷன் ஆஃப் த டைம், எவ்வளோ நேரம் எடுக்குது டைம் அப்படின்றத வந்து குறிக்கிறது வந்து ஃபார். ஸோ மாயா ஹேஸ் ஒர்க்ட் இன் இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் ஃபார் 23 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார்ன்றது வந்து எவ்வளோ வருஷம், 23 இயர்ஸை வந்து டியூரேஷன் எவ்வளோ வருஷம்ன்றது குறிக்கிறது. ஓகேவா? மெனி ஐடியாஸ் வர் டிஸ்கஸ்ட் ஃபார் 3 வீக்ஸ் பிஃபோர் த ஆனுவல் டே ஸ்கீம் வாஸ் ஃபைனலைஸ்ட். ஸோ நிறைய ஐடியாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க எப்போனா 3 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ டைமை எக்ஸாக்டாக கூறுக்கு சொல்கிறது தான் வந்து டியூரேஷன் ஆஃப் டைம் தான் ஃபார்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டியூரிங் அண்ட் இன். போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலராக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து இது வந்து கன்ஃபார்மாக நடந்துருச்சு அப்படின்றத வந்து சொல்கிறது தான் டியூரிங் இன்று யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து பாஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லலாம். நம்ம சொல்லணும் டியூரிங் 1945 நம்ம வந்து சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும்ல. ஸோ டைமை வந்து பர்டிகுலர் இவ்வளோ வருஷம்ன்றது தெரிஞ்சால் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வி வில் பி விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டியூரிங் த சம்மர் வெக்கேஷன். ஸோ உன் கன்ஃபார்மாக தெரியும் சம்மர் வெக்கேஷன்ஸை எங்கள் தாத்தா பாட்டியை நான் போய் பார்ப்பேன்.
that we will be visiting my grandparents during the summer vacation. அப்படி இல்லனா you can even use Indian use பண்ணலாம். We will be visiting my grandparents in the summer vacation. ஒன்று during use பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னென்ற வேர்டை நீ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா between and among. So between is used when naming definite and individual items. ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸும் ஆனால் வந்து கவுண்டபிள் திங்ஸை வந்துட்டு நடுவில் யூஸ் பண்ணுறது தான் வந்து பிட்வீன். ஸோ டிஸ்கஷன் ஆன் தி ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல் ஆர் கோயிங் ஆன் ஃபார் டூ டேஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கானது இந்த ஸ்கூலும் ஒரு ஃபைனட் ஸ்கூலும் ஃபைனட்னா ஒரு ஸ்கூலில் மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. அவர் ஸ்கூல்னா ஒரு ஸ்கூல், இவங்களோட ஒரே ஒரு ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ், அதாவது அண்ட் அதர் ஸ்கூல்ஸ்னால் இன்ஃபைனட்டாக நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் மென்ஷன் பண்ணேன் இவங்களோட ஸ்கூல் அண்ட் பர்டிகுலர் அண்ட் இண்டிவிஜுவல் நிறைய ஐட்டம்ஸை வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து நடுவில் தான் பிட்வீன் அப்படின்ற போல யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. அண்ட் ஃபைனல் மேட்ச், த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்த் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ வந்து இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கும் ஹெல்த் பிட்வீன் யாருக்கு யாருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில். ஸோ அமௌண்ட் இஸ் அ யூஸ் இஸ் யூஸ் வந்து ஐட்டம்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் அ குரூப் அண்ட் நாட் ஸ்பெசிஃபிக்லி நின்ஸ் கரெக்டாக இவங்க தான் அப்படின்ற ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணாமல் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அமௌண்ட்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ செயலர்ஸ் டிவைடட் த மணி அமௌங் தெம் செல்ஃப் அண்ட் த ஷிப் செயில் ஆன். ஸோ வந்து செயலர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ எத்தனை பேருன்றதை உனக்கு இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ அதுதான் வந்து செயலர்ஸ் டிவைடட் த மணி அமௌங் தெம் செல்ஃப் அண்ட் த ஷிப் சேவ் ஆன் வி ஹவ் டிஸ்கஸ் திஸ் பாயிண்ட் அமௌங் அவர் செல்ஃப் மெனி டைம் ஓவர் த பாஸ்ட் மந்த். ஸோ இங்கே அம்மாவும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எத்தனை பேர் வந்து இதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்றது அவங்க சொல்லலை. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம். பை.